இன்னைக்கு வகுப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னா மெஹந்தி எப்படி போடுறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ எனக்கு மெஹந்தியே போட தெரியாது, அதுல ஒரு ரவுண்டு கூட போட தெரியாது அப்படிங்கறவங்களுக்கு தான் இந்த வகுப்பு. இப்போ நான் சொல்லி கொடுக்க போற மெத்தட நான் சொல்ற மாதிரி கத்திட்டே வந்தீங்கனா 1 मंथல நீங்க சூப்பரா மெஹந்தி போடலாம். ஓகே, இன்னைக்கு எப்படி நம்ம மெஹந்தி போட போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம மெஹந்தி போடுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, நீங்கள் ஒரு பென்சில் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரு பென்சில், ஒரு ரப்பர், ஏ ஃபோர் ஷீட் இந்த மாதிரி A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கோன் தேவை கிடையாது, கோனும் வாங்கி வச்சுக்கோங்க, நாளைக்கு நாளை மறுநாளுக்கெல்லாம் உங்களுக்கு கோன் தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு பென்சில், நான் இப்போ பேனா எடுத்திருக்கேன், நீங்கள் பென்சில் எடுத்துக்கோங்க, ரப்பர் எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு முதல் வகுப்பு. ஏன்னா எனக்கு வந்து கோனே பிடிக்க தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வகுப்பு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால், கோன் வேணும், டிஷ்யூ பேப்பர் வேணும், பென்சில் வேணும், ரப்பர் வேணும், A4 ஷீட் வேணும். இதெல்லாம் நீங்கள் கோன் போடுறதுக்கு தேவையானது. இப்போ என்கிட்ட கோன் இல்லை, எங்கள் ஊரில் கோன் கிடைக்கல அப்படிங்கிறவங்க, மருதாணி இலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா பொடி பண்ணி நல்ல துணி, நைஸான துணியில் 2-3 தடவை நல்லா சளிச்சிடணும். சளிச்சு அந்த பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் தேயில இருக்கு இல்லையா, டீத்தூள் இருக்கு இல்லையா, டீத்தூள் கொஞ்சமாகவும், புளி இருக்கும் நம்ம வீட்டில் புளி இருக்கு இல்லையா, புளியோட கரைசல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த மருதாணி இலை பொடியில் நல்லா மிக்ஸ் பண்ணி, வேணும்னா நீங்கள் யூகலிப்டஸ் ஆயில் ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட லெமன் இருக்குன்னா நீங்கள் லெமன் ட்ராப்ஸ் அதில் விட்டுக்கலாம். இப்போ என்ன இருக்கோ உங்ககிட்ட அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பால் கவர் இருக்கும் இல்லையா வீட்டில் இருக்கும், இல்லை பாலித்தீன் கவர்ஸ் எதுனால கொஞ்சம் கனமானது இருக்கும், அதை நல்லா கோன் ஷேப்பில் ஊற்றி அதுக்குள்ளே இந்த பொடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மருதாணி கலவையாக. நம்ம கோன் எவ்வளோ திக்னஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த அளவு பதத்தோட மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த கோனுக்குள்ளே உள்ளே வச்சுட்டு அது மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. இதை வந்து நீங்கள் போட்டு பழகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ என்ன இந்த மாதிரி செய்கிறது பெரிய ப்ராசஸ் அப்படின்னா, கடைகளில் மருதாணி பொடி கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை விட இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி கோன்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள். நார்மலாக மேக்ஸிமம் எல்லோரும் இந்த சிங்கோன் போடுவாங்க. இந்த சிங்கோனை விட இந்த காவேரி அப்படிங்கிற ஒரு கோன் இருக்கும், இது வந்து அதை விட ரொம்ப நல்ல டார்க்காக பிடிக்கும், நீண்ட நாட்கள் கையிலையும் இருக்கும், சீக்கிரம் போகாமல் இருக்கும். இப்போ கோன் போடும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது வந்து நல்லா கோன் போடுறவங்களுக்காக நான் சொல்கிறேன், ஓரளவு கோன் போட்டுட்டீங்க உங்கள் கையில் போட தெரியும் அப்படிங்கிறவங்க, கோன் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளில் நல்ல கொஞ்சம் க்ளோ ஆயில் இருக்கு இல்லையா, கிராம்பு ஆயில் கடைகளில் கிடைக்கும், அதை கொஞ்சமாக எடுத்து உங்கள் கைகளில் அப்ளை பண்ணிவிட்டு கோன் போடலாம், அல்லது யூகலிப்டஸ் ஆயில் கொஞ்சமாக தடவிட்டு நீங்கள் கோன் போடலாம். இப்போ கோன் போட்டுட்டீங்க, போட்டுட்ருக்கையிலேயே கொஞ்சம் நேரத்தில் மேலே கையில் மேலேருந்து போட்டுகிட்டே வரையில் மேலே காஞ்சிரும், கீழே காயாமல் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சுகரும் லெமனையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், அதை ஒரு காட்டனில் தொட்டு அந்த கோன் போட்டது கீழே விழுந்துறதுக்கு முன்னாடியே நம்ம அதை தொட்டு அதில் வைக்கணும். அப்போ அந்த சுகர் இருக்கிறனால, அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கனால அது சீக்கிரமாக காயாது, ரொம்ப நேரத்துக்கு நம்ம கையில் இருக்கும். அப்போ வந்து கையில் ரொம்ப நேரம் இருக்கிறனால உங்களுக்கு அந்த கோன் வந்து நல்லா டார்க்காக பிடிக்கும். இப்போ கோன் போட்டு முடிச்சிட்டிங்க, சுகரும் லெமனும் அந்த சிரப்பையும் அதில் வச்சாச்சு, ஒரு 3-4 ஹவர்ஸ் உங்கள் கையில் அந்த கோன் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பிரைடெல்லாம் கோன் வைக்கிறீங்கன்னா ஒரு 5-6 நாளைக்கு மேலே உங்களுக்கு அது தாங்கும். இப்போ கோன் வச்சிட்டிங்க, நல்லா காஞ்சிருச்சு, அப்போ அதை எல்லாத்தையும் தட்டி விட்டுறணும். கண்டிப்பாக தண்ணி வச்சு கழுவக்கூடாது. இங்கே என்ன பண்ணணும், அந்த கோன் போட்டதை கையில் எல்லாத்தையும் ஊற்றுட்டு கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அப்ளை பண்ணலாம் கையில். கடுகு எண்ணெய்ன்னுட்டு இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து அதுவும் இல்லை அப்படின்னா வீட்டில் கிராம்பு இருக்கும், கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு எடுத்து தட்டி பொடி பண்ணி ஒரு வானலியில் போட்டு நல்ல புகை வர அளவுக்கு வறுக்கணும். அந்த புகையை வந்து அந்த மருதாணி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு கையையும் அந்த புகையில் காமிச்சிங்கன்னா நல்லா டார்க்காக உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து மருதாணி எப்படி போட்டுட்டு நம்ம எவ்வளோ நாள் நல்லா டார்க்காக அதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸு. ஓகே, இப்போ நம்ம எப்படி கோன் போட போகிறோம், இது வந்து கோன் எனக்கு போடவே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வகுப்பு.
ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 A4 ஷீட் கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒண்ணுமே பண்ண தெரியாது அப்படிங்கறவங்க ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. நான் பேனா எடுத்திருக்கேன், நீங்க பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரவுண்ட் போட முடியுமோ அவ்வளோ ரவுண்ட் போடுங்க. பேப்பர் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் இந்த மாதிரி ரவுண்டாக போடுங்க. எத்தனை ரவுண்ட் போட முடியுமோ அத்தனை ரவுண்ட் போடுங்க. அப்புறம் கோடு போடுங்க, இந்த மாதிரி கோடு போடுங்க. எல்லாம் பென்சிலில் தான் போட சொல்லியிருக்கேன். இந்த பென்சிலில் போடுறதுக்கு மேலேயே நம்ம ஃபோன் போட்டு பழக போகிறோம், ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, சி போடுங்க. இப்படி சி போடுங்க, அப்புறம் ஆப்போசிட்டில் சி போடுங்க. இப்படி சி, ஆப்போசிட்டில் சி. அதுக்கடுத்து எஸ், இந்த மாதிரி எஸ் போடுங்க. ஆப்போசிட்டில் எஸ் போடுங்க, இந்த மாதிரி எஸ், ஆப்போசிட்டில் எஸ். இந்த மாதிரி இந்த ஷீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு எத்தனை ஷீட் போட முடியுமோ அத்தனை ஷீட் போடுங்க. இது என்ன சி போட சொல்கிறாங்க, எஸ் போட சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த சியும் எஸ்ஸும் போடும்போது ஒரு சி போடுறீங்க இல்லையா, சி இது எஸ். இப்போ ஒரு எஸ் போட்டு இந்த பக்கம் ஒரு சி போட்டிங்கன்னா ஒரு மாங்காய் ஃபினிஷ் ஆயிடும். இந்த ஆப்போசிட்டில் நம்ம வேணும் மாங்காய் போடுறதுக்கு. அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஆப்போசிட்டில் ஒரு எஸ் போட்டு இந்த ஆப்போசிட் சி போட்டிங்கன்னா இந்த பக்கம் மாங்காய் வந்துடும். ஸோ இந்த மாங்காய் இல்லாத கோனே கிடையாது. நம்ம கோன் போடுறோம் அப்படின்னா அந்த மாங்காய் இருக்கும், ஒரு ஃப்ளார் இருக்கும், இது இல்லாமல் கோனுங்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எத்தனை பேப்பர் போட முடியுமோ அத்தனை பேப்பரில் இது மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வரைஞ்சிட்டீங்க இல்லையா, இப்போ இது மேலே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கோனை வச்சு போட்டு பாருங்கள். இப்படி நீங்கள் என்னெல்லாம் வரைஞ்சிங்களோ அது மேலே நீங்கள் வந்து போட்டு போட்டு பாருங்கள். இப்போ கோடு வரைஞ்சிருக்கீங்களா, கோடு போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடும்போது இந்த மாதிரி கேப்பாக தான் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சி போட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி சி போடுறீங்களா. நீங்கள் என்ன வரைஞ்சிருக்கீங்களோ அது மேலே இதே மாதிரி வரைய வேண்டிதான். அப்புறம் கோனை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இடது கையில் டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கோங்க, இந்த கையில் கோனை. சிலர் வந்து இந்த டிப்பில் பிடிச்சி போடுவாங்க, சிலர் வந்து இந்த இடத்துல சென்டரில் பிடிச்சி பேனா எழுதுகிற மாதிரி போடுவாங்க, சிலர் இந்த இடத்துல பிடிச்சி போடுவாங்க. உங்களுக்கு கை வசதி எப்படி வருதோ அது மாதிரி நீங்கள் போட்டு பழகிக்குங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த சி போடுறது, எஸ் போடுறது, சின்ன ரவுண்டு, கோடு இதெல்லாம் போட்டு பழகிருங்க. ஒரு பேப்பர்ஸில் நிறைய பேப்பர், கிட்டத்தட்ட ஒரு 10 பேப்பர்லையாவது பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு உங்கள் கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை சுற்றி இந்த மாதிரி அவுட்லைன் போட்டிங்கன்னா இது மாதிரி வரும். இது மாதிரி தான் நம்ம இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கை வரைஞ்சிக்கோங்க, வலது கை இடது கை ரெண்டை வச்சுமே வரைஞ்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 ஷீட் நீங்கள் கண்டிப்பாக போடணும். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து 2 ஷீட் நீங்கள் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணாதான் 30 நாளில் நீங்கள் நல்லா கோன் போட ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஓகேவா? இப்போ அந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட இப்போ ஃபோன்லாம் இருக்கனால நீங்கள் அந்த மெஹந்தி டிசைன்ஸ்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் போட்டாவே நிறைய டிசைன்ஸ் வரும். அதில் சிம்பிள் டிசைன் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. நான் இப்போ வந்து சும்மா உங்களுக்கு சொன்ன இதையே நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ ஒரு சி போட சொன்னேன் இல்லையா, சி எஸ் போட்டோமா, மாங்காய் வந்துதா. இப்போ இது பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு பூ மாதிரி போடுறோம். அடுத்து ஒரு மாங்காய், நான் சும்மா டிசைன் சும்மா உங்களுக்கு தெரிகிறதுக்காக இப்போ நான் போடுறேன். இந்த மாதிரிக்கு ஃபுல்லாக கை ஃபுல்லாக டிசைன் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு பென்சிலில் டிசைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் கோன் வச்சு இந்த மாதிரி அது மேலேயே போட்டு பழகிக்குங்க.
இப்படி ஒவ்வொரு நாளும் இது மாதிரி ஃபிங்கர்ஸ்லையும் வரையணும், வரைஞ்சி போடணும், ஃபுல்லாகவும் வரையணும். பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வச்சு அது மேலே நீங்கள் போட்டு பழகணும். ஒவ்வொரு நாளும் இது மாதிரி ரெண்டு ஷீட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 30 நாளில் நீங்கள் அழகாக ஃபோன் போடலாம்.